ஹலோ காய்ஸ், நான் பிரதீப். ஏலியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன், அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, நான் என்ன நினைக்கிறேன், ஏலியன்ஸோட என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, டாபிக் உள்ளே போகலாம். ஏலியன்ஸை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி நான் பார்த்துருக்கேன், இப்போ கூட நிறைய பார்த்துருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக படித்த ஆர்டிக்கலில் எல்லாம் ஏலியன்ஸ்னால் மனுஷ ஏலியன்ஸ்னு போவேன்னா, ஏலியன்ஸ்னால் வீட்டுக்கு வாய்ஸ் தான். அதனால் ஹியூமன்ஸை தவிர மற்ற உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். இதுவரையும் ரிசர்ச்சர்ஸ் வந்து, ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் வந்து, பூமியை தவிர வேறு எங்கேயுமே மனித வாழ தகுதியான இடம் இருக்கா இல்லையான்னு இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மனிதா இதில் இந்த இடத்துல வாழ முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. பூமிக்கு பக்கத்தில் இருக்க இந்த வெளியில் வந்து இப்போ புதுசாக ஒரு பூமியில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சான்று, வாழ்வதற்கான சான்று எதுவும்னு சொல்லலாம். அந்தமாரி ஒன்று ரிசர்ச் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கிட்ட நடுவில் வரேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம படித்தேன்ல, இவ்வளோ இது தெரிஞ்சுக்கிட்டல, இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இதோட நான் படித்த ஆர்டிக்கலோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரல, நீங்கள் வேணால் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டீப்பாக படிக்கணும்னா அதை கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரி வாங்க, வீடியோ கொடுக்கலாம். வெள்ளியோட மேல்பரப்பு வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும். அங்கே வந்து அந்த நம்ம எதோ ஓசன் படம்னு சொல்கிறல, அந்தமாரி வெள்ளியில் வந்து 96% கரியமில வாயு தான் சுற்றி நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல மனுஷனால் இருக்க முடியாது, உயிரினங்களால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கிடைச்ச நியூஸ் என்னென்னா, அங்கே வெள்ளியில் நம்ம அனுப்பின ராக்கெட்ஸ், விண்கலங்கள் எல்லாமே சில நிமிஷம் வழியும் தான் தாங்க முடியும். ஏன்னா அந்த வெப்பத்தால் அதுங்க டக்குன்னு செயல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு போகுது. ஆனால் இப்போ கிடைச்ச நியூஸ் என்னென்னா, அந்த வெள்ளியோட வளிமண்டலத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுக்கு வாயு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வாயு என்னென்னா பாஸ்பின் என்ற அந்த வாயு, அதோட மூலக்கூறு என்னென்னா 1 பாஸ்பினும் 3 ஹைட்ரஜன் அணு ஆகியவற்றால் ஆனது அந்த பாஸ்பின் வந்து. அதில் வந்து இந்த பாஸ்பின் வாயு வந்து பெண் குயினில் குடல் பகுதியில் இருக்க அந்த இதுவு, இல்லைனா ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்க அந்த இமயமலை அண்டார்டிக் பகுதி, இந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கம்மியாக இருக்கலாம், அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய மூலக்கூறு வாயுக்களால் ஒன்றானது தான் அந்த பாஸ்பின். இது வந்து எப்படி அந்த வெள்ளியில் அந்த மேல்பரப்பு 50 கிலோமீட்டர் மேல்பரப்பில் எப்படி பரவி இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேந்து பார்க்குறாங்க, அதோட ஆராய்ச்சி வந்து இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே. ஏன் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த வாயு அங்கே இருக்கும் எதனா நிறைய வாயு மாரி அதுவும் சுற்றலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ரிசர்ச்சர்ஸ் வந்து ஏன் அதை அப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த வாயுவை செயற்கையாகவும் உருவாக்க முடியும், தொழிற்சாலையிலேருந்து இந்த வாயுவை செயற்கையாகவும் உருவாக்க முடியும். அந்த வெள்ளியில் வந்து பென் குயின்ஸும் இல்லை, தொழிற்சாலையும் இல்லை, அப்போ எப்படி அந்த வாயு வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி ரெடி ஆகுது அப்படின்னு நீங்கள் ரிசர்ச்சர்ஸ் வந்து யோசித்து பார்க்குறாங்க. இந்த ரிசர்ச்சை பற்றி பிரிட்டனில் இருக்க கார்டிஃப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ஜேன் கிரீப்ஸ் மற்றும் அவரோட சக ஆராய்ச்சியாளர்கள் இவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ரிசர்ச்சோட முடிவுலாம் வந்து நேச்சர் ஆஸ்ட்ரானமி என்னும் ஒரு சஞ்சீவி இதுவில் வந்து அவங்களாம் அறிவியல் சஞ்சீவியில் வந்து அவங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உயிரினங்கள் இல்லாமல் இந்த வாயு தானாக இயங்க உருவாக முடியாது, இதுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு உயிரினம் அவசியமாக அங்கே உருவாகிருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல விண்கலமே போய் நிற்க முடியாது, அந்த டைமில் வந்து அந்த இடத்துல நிற்குதுன்னா ஹியூமன்ஸ் இல்லாமல் வேறு எதனால் தான் நிற்கும், அதை தான் நம்ம ஏலியன்ஸ்னு சொல்கிறோம். அந்தமாரி வேறு எதனா இருக்கோ அப்படின்னு அவங்க ரிசர்ச்சில் அவங்க வந்து நம்புகிறாங்க. ஒருவேளை நாங்கள் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், எங்கள் ஆராய்ச்சியில் எதனா தப்பு தவறு கூட நடந்துருக்கலாம், அதை நீங்கள் என்னென்னு கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு கூட அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கூட ஊக்குவிக்கிறாங்களாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, நீங்கள் எதை நாங்கள் சொல்கிறதுல எதனா தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், அது என்னென்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ரிசர்ச் அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் கன்ஃபார்மாக எதனா வீட்டுக்கிற வாசி உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லலை, நாங்கள் நம்புகிறோம் அங்கே இருக்கலாம் ஒரு வேளை, சப்போஸ் ஏன்னா இந்த வாயெல்லாம் அங்கே இருக்கிறதால அங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வெளியில் இருக்க மேகங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் 75%-95% வரை சல்ஃபியூரிக் அமிலம் அதில் அந்த மேகங்களை காணப்படுதான்னு சொல்கிறாங்க. இந்த சல்ஃபியூரிக் அமிலம் வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்றதாகவும்
அங்கே மனுஷங்களால் அந்த அமிலத்தை சுவாசிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறதால அங்கே வந்து மனிதர்கள் வாழ வாய்ப்பு இல்லைன்னு சொல். அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. அது என்னென்னா, வெளியில் வந்து எரிமலை இருக்குல்ல, எரிமலை, இடி, மின்னல், இந்த விண்கற்கள் தாக்குது, இந்தமாரியால் அந்த பாஸ்பின் வாயு உருவாகிருக்கலாம் அப்படின்னு அந்த வாய்ப்பில் அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சியோட முடிவில் என்ன வருதுன்னா, இந்த மாரியான நிகழ்வுகளால் பாஸ்பின் வாயை உருவாக்க 10,000% கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருக்க சூழல் வந்து சல்ஃபியூரிக் அமிலம் வந்து மனுஷனங்களை சுவாசிக்க முடியாது. அதனால் வந்து அந்த இடத்துல இருக்க உயிரினங்கள் சப்போஸ் எதனா இருந்து அந்த பாஸ்பின் அமிலத்தை வாயு வெளியேற்றுறதால அந்த இடத்துல எதனா உயிரினங்கள் இருந்தால் அது வந்து அந்த சல்ஃபியூரிக் அமிலத்தை சுவாசிக்க அளவுக்கு நல்லா கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், இல்லைனா எதனா கவசம் கொண்டு இருக்கணும். அந்தமாரி எதனா அவங்க சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சியில், அந்த ஆராய்ச்சி முடிவில் அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க தப்பாக செஞ்சுருந்தாலும், இந்த ஆராய்ச்சி வந்து தப்பாக இருந்தாலும், வெள்ளியில் புதிய கிரகம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆராய்ச்சி எப்பயுமே தப்பு இல்லை, அந்த இடத்துல இந்த மேகம் இந்த வாயுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால ஆராய்ச்சியிலையும் குறை சொல்லவும் முடியல, இவங்க சொல்கிறது தப்புன்னு நிரூபிக்கவும் முடியல. அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ பூமியை பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கிறதால எதனா ஒரு கோல் எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுது. எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 100 வருஷத்தில் வந்து எல்லாம் வெளியே இதுவில் தான் போய் வாழ போகிறோம். தெரிய 100 வருஷம் இல்லாட்டாலும் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சர்ஸ் ஒரு 500 இயர்ஸ் அப்புறம் கூட நம்ம பூமியில் இல்லாமல் ஒரு கிரகம் கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தில் போய் வந்துட்டு இருக்க போகிறோம் எப்படி இருந்தாலும். அதனால் இந்த வெள்ளி கிரகத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்க தப்பு இருந்தாலும் அவங்க சொல்ல சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த இடத்துல எலியன் இருக்குமா இருக்காதா, இல்லை வேறு எதனா உயிரினம், எலியன் சொல்கிறது நான் எதனா வேறு எதனா உயிரினம் தான் சொல்கிறேன், அந்தமாரி வேறு எதனா இருக்குமா இருக்காதா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? சரி, நான் வேறு எதனா டாபிக் பேசணும்னு நினச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.